ஆக இன்னைக்கு கௌதமி சமையலில் ராஜ்மா குழம்பு பார்க்கலாம். ரெண்டு பல்லாரி, ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி இலை, ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ராஜ்மாவை ஒரு 6 விசில் வச்சு, நைட்டெல்லாம் ஊற வச்சு 6 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியோடு வச்சுக்கோங்க, தண்ணி வேஸ்ட் பண்ணுறாதீங்க. இப்போ பார்க்கலாம், பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் சோம்பு இது 2 பட்டை போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி போட்டு வெளுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ராஜ்மாவில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன், நீங்களே பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததும் மசாலா சாதம் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாக்கெலாம் ஆட் பண்ண பிறகு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய், ராஜ்மா வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியோட. இப்போ கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, மசாலாலாம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இல்லை என்னென்ன பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிட்டு. மல்லி இலைகள் தூவி இறக்கிருங்க. முசுவையான ராஜ்மா குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.